அந்த செத்த ஸ்ரீ விநாயகர்களுக்கு வாழ்த்துக்கள், ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். தம்பி தேவேந்திரன் ஆகிய நான் சென்னை உயர்நீதிமன்றத்தின் வழக்கறிஞராக கடந்த 25 ஆண்டுகளாக சமூக நிலை மக்களின், அடித்தட்டு மக்களின் உரிமைக்காக வாதாடி போராடி வருகிறேன். தமிழ் மக்கள் கட்சி என்ற ஒரு அரசியல் கட்சியை 2001 துவக்கப்பட்டு அதே ஆண்டு சென்னை மாநகர மேயர் தேர்தலில் போட்டியிட்டேன். இதனுடைய துவக்கம் 1983 தமிழ்நாடு இளைஞர் பட்டதாரி சங்கம் என்ற ஒரு சங்கத்தை உருவாக்கி அதை ஒரு 5 ஆண்டுகளுக்கு மேலாக நடத்தி ஒவ்வொரு துறையிலும் சிறந்தவர்களுக்கு விருதுகள் பல வழங்கி அதனுடைய பரிணாம வளர்ச்சியாக பெரியார் அம்பேத்கர் மக்கள் இயக்கம் ஒன்ற இயக்கத்தை தோற்றுவித்தேன். அடித்தட்டு மக்கள் இரு சமூகத்தின் உரிமையும் இருவரையும் இணைக்க வேண்டும் என்பதற்காகவே உருவாக்கப்பட்டது பெரியார் அம்பேத்கர் மக்கள் இயக்கம். குறிப்பாக தலித் மக்களுக்கும் வன்னிய சமுதாய மக்களுக்கும் வட தமிழகத்திலே நிலவுகின்ற ஜாதி தண்டைகளுக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்பதற்காகவே உருவாக்கினேன். அதன் அடிப்படையில் தான் தமிழ் மக்கள் கட்சி என்ற அரசியல் கட்சியை நிறுவினேன். அதன் நிறுவப்பட்ட நோக்கமே விளிம்பு நிலை மக்கள் வாழ்க்கையினுடைய தரத்தை உயர்த்த வேண்டும் என்பதற்காகவும் ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமையை பெற்றுத்தர வேண்டும் என்பதற்காக தான் தமிழ் மக்கள் கட்சி தோற்றுவிக்கப்பட்டது. அதன் அடிப்படையிலே பல்வேறு காலகட்டங்களில் 20 நூற்றாண்டுகள் மேலாக கடமாகி பல போராட்டங்களை நடத்தி வெற்றி கண்டுள்ளேன் என்பதை பெருமிதத்துடன் இங்கு நான் சுட்டிக்காட்டவும் பதிவு செய்யவும் விரும்புகிறேன். தமிழ் மக்கள் கட்சி வந்து மக்களுக்கு ஏதாவது சர்வீஸ் பண்ணிக்கிறீங்களா? நோக்கமே தமிழ் மக்கள் கட்சி உருவாக்கப்பட்டதன் தேவையே சேவை செய்வதற்காக தான். சேவை என்பதே விளிம்பு நிலை மக்களின் உரிமைக்காக போராடுவதும் அதை வென்றெடுப்பதும் தான். அவர்கள் கல்வி, வேலைவாய்ப்பு, அடிப்படை வசதிகளை பெற்றுத்தர வேண்டும். குறிப்பாக பஞ்சம் நிலம் போன்ற நிலங்களை மீட்டு அவரவர்களிடம் ஒப்படைக்க வேண்டும். அங்கு காலனி ஆதிக்கம் நிலவுகின்ற பகுதியிலே சமரிவை மீட்டு தந்து அம்பேத்கர் கண்ட கனவை நினைவாக்க வேண்டும் என்பதற்காக தான், பெரியாருடைய தத்துவத்தை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காகவும் தான் பெரியார் அம்பேத்கர் மக்கள் இயக்கம் என்ற இயக்கத்தின் அரசியல் கட்சிக்காக தமிழ் மக்கள் கட்சி உருவெடுத்தது. சரி, இப்போ சட்ட ஒழுங்கு எப்படி போகிறார்? சட்டம் ஒழுங்கு சொல்லக்கூடிய அளவுக்கு பெரிய அளவில் இல்லை. குறிப்பாக பள்ளியிலே பாலியல் ரீதியான தொல்லைகளும் கொள்ளைகளும் கொலையும் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. இதற்கு வந்து அரசு முன்னெடுக்க வேண்டும். அதிலே அதிகமான கவனங்களை செலுத்தி முன்னெடுப்பு செலுத்த வேண்டும். மக்கள் அச்சமற்ற போக்கு நிலவுகின்றது. அவர்கள் மக்கள் அச்சமற்ற போக்கிலிருந்து ஒரு பாதுகாப்பு கவசத்தை தமிழ்நாடு அரசும் சட்டம் ஒழுங்கு காவல்துறை சட்டம் ஒழுங்கு நிர்வகிக்க கொண்ட காவல்துறையினுடைய தலைமை இயக்குநரும் அதற்கான முன்னெடுப்புகளையும் முயற்சிகளையும் கையாள வேண்டும். தேசியவாத காங்கிரஸ் கட்சி வந்து உங்களை சேர்ப்பு அழைப்பாளராக அதை கூப்பிட்டிருக்காங்க, அதை பற்றி இருக்கிறீங்க? இந்திய அரசியல் நீரோட்டத்தில் மிக சிறந்த ஆளுமையான அசைக்க முடியாத அரசியலமைப்பு தான் மாண்புமிகு சரத்பவார்ஜி அவர்கள். காங்கிரஸ் கட்சியிலிருந்து பிளவுபட்டோ இல்லை பிரிக்கப்பட்டோ வந்த கட்சிகளில் நிலைத்து நீடித்து நிற்கக்கூடிய கட்சிகளில் தேசியவாத காங்கிரஸ் ஒன்று முதன்மையானது. அந்த அடிப்படையிலே தமிழகத்தில் தமிழ் மாநிலத்தினுடைய தலைவராக என்னுடைய அருமை நண்பர் பி கே நரேஷ்குமார் அவர்கள் நியமிக்கப்பட்டதன் தொடர்ச்சியாக அவரோடு சேர்ந்து பணியாற்ற வேண்டும் என்ற வேண்டுகோளின் பேரிலும் அந்த ஒப்புதலின் அடிப்படையிலே நான் சிறப்பு அழைப்பாளராக அழைக்கப்பட்டுள்ளேன். அவர் யாரையுமே வந்து நிராகரிக்கக்கூடிய இல்லை புறக்கணிக்கக்கூடிய நபர் அல்ல. அரவணைத்து செல்லக்கூடிய அன்பிற்கு சொந்தமானவர். அவர் ஏறக்கூடிய ஒத்த கருத்துக்களை உடையது. நம்மளுடைய தமிழ் மக்கள் கட்சியினுடைய இயக்கத்தினுடைய கொள்கையும் அவருடைய தனிப்பட்ட சித்தாந்தமும் ஒத்துப்போகின்ற காரணத்தினால் தேசியவாத காங்கிரஸோடு இணைந்து பணியாற்ற வேண்டுவதற்கு நானும் வந்து ஒத்துழைத்துள்ளேன். அதன் அடிப்படையிலே என்னை சிறப்பு அழைப்பாளராக அவர் அழைத்துள்ளார். தமிழ்நாடு முழுவதும் எத்தனை உறுப்பினர்கள் இருக்காங்க? தமிழகம் முழுவதும் பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அபிரீத வரசியப்பட்ட ஒரு அரசியல் கட்சியாக இது உருவெடுக்கவில்லை என்பதுதான் நிதர்சனம், உண்மை. அரசியல் கட்சி உருவாக்கப்பட்டு இன்று 21 மேலாக கடந்த பின்னும் கூட ஒரு சில மாற்றங்களை தான் இது கால்வுண்டுகிறது. காரணம், நான் வழக்கறிஞராக இருந்து கொண்டு என்னுடைய உயர்நீதிமன்ற பணியை செய்து கொண்டு இடையிடையே இந்த பணியிலே நான் ஈடுபடுகின்ற காரணத்தினால் முழுமையாக அரசியல் களத்தை நான் கையகப்படுத்த வேண்டும், அது அடித்தளம் அமைத்து கொடுக்குவதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கின்றது. இல்லை என்றால் நிச்சயமாக தமிழகத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் சக்தியாக இந்நேரம் முடிவெடுத்திருக்கும்.
என்பது உண்மை. தமிழ் தமிழ் சமூகத்தின் மீது அக்கறை கொண்டு இந்த கொரோனா டெல்டா ஒமிக்ரான் என்ற பல்வேறு பயிரில் உருமாறி பெயர் மாறி வந்து கொண்டிருக்கின்ற பெருந்தொட்டிலிருந்து நாம் மீண்டு விட வேண்டும். அதற்கு நாம் கண்டிப்பாக முகக்கவசம் அணிய வேண்டும், கையுறை அணிய வேண்டும், இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும் என்பதை உறுதிப்படுத்திக் கொண்டு ஒவ்வொருவரும் அன்றாடம் கடைபிடிக்க வேண்டும் என்பதை இந்த பேட்டியின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். சக்சஸ் டிவியினுடைய நேயர்களுக்கு தமிழர் திருநாள் வாழ்த்தையும், தமிழ் மக்களுக்கும் தமிழ் சமூகத்திற்கும் தமிழ் திருநாள் வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.